இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்கா 24 வோல்ட் dual DC சப்ளை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் நம்ம இப்போ இந்த AC சப்ளையை DC ஆ மாத்த போறோம், dual சப்ளையா மாத்த போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அப்படினாக்கா 2 கெபாசிட்டர், 1 bridge diode, நமக்கு வேற எதுவும் தேவையில்ல. இந்த 3 காம்போனன்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். சோ இத பார்த்தோம்னாக்கா இந்த சைடுலயும் இந்த பின்லயும் நம்ம வந்து AC சப்ளை கொடுக்க போறோம். அது நீங்க எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல. இது பிளஸ், இது மைனஸ், இது கெபாசிட்டரோட பிளஸ் இங்க கொடுக்கணும், கெபாசிட்டரோட மைனஸ் வந்து இந்த சைடு கொடுக்கணும். ஸோ இந்த 2 கெப்பாசிட்டியும் எடுத்துக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டியில் வந்து மைனஸ் அப்படின்றது வந்து மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் 2 இதுதான் ப்ளஸ்ஸு, இப்போ கீழே இதில் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ஒரு கெப்பாசிட்டரோட மைனஸை வந்து இன்னொரு கெப்பாசிட்டரோட ப்ளஸில் வந்து சால்ட் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மரோட கிரவுண்ட் பின்னுக்கு போகும். இந்த தனி பின் க்ரீன் கலரில் இருக்கிறது இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட கிரவுண்ட் பின். இது டைரெக்டாக இங்கே வந்து கனெக்ட் ஆகிரும். இப்போ வந்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் ஒன்று இருக்குது, அப்புறம் பாசிட்டிவ் வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டு தான் இதை நெகட்டிவ் இதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்படியே இந்த பாசிட்டிவ் வந்து இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ்லையும் இந்த நெகட்டிவ் வந்து இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்லையும் இப்போ கனெக்ட் பண்ணுவோம். கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்க்கு வந்து பிளாக் ஒயர் கொடுக்குறேன். கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ்க்கு வந்து ரெட் கலர் ஒயர் கொடுக்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ் ஒயரை வந்து டயோடோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடுங்க. இதுதான் பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்ஸ் மாதிரி வந்திருக்கும். அப்புறம் நெகட்டிவை தூக்கி நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சைடும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசி சப்ளை வந்து கொடுத்துருங்க. ஸோ இது வந்து க்ரீன் வந்து கிரவுண்டை தூக்கி நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இல்லைனா இந்த கிரவுண்டில் இருக்க ஒயர் எடுத்துருக்கோம்னா இதில் கூட கொடுத்துடலாம். அந்த பர்பிள் கலர் ஒயரில் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 AC ஒயரு, இது கிரவுண்டு. நீங்கள் வந்து இதை மாற்றி கொடுக்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் ப்ளஸ் மைனஸில் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த வயரை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். கனெக்ஷன் இதோட நம்ம பார்த்துருவோம். இப்போ ஸோ இங்கே வந்து கெப்பாசிட்டியோட பாசிட்டிவ், இங்கே கெப்பாசிட்டியோட நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். அந்த 2 கெப்பாசிட்டியும் சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கணுங்க. இந்த சைடு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 24 வோல்ட் ஏசி சப்ளை, இந்த சைடு வந்து 24 வோல்ட் ஏசி சப்ளை. அப்புறம் இந்த க்ரீன் கலர் வந்து கிரவுண்டு, அதை நம்ம எங்கே கெப்பாசிட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து அதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அவுட் எடுக்க போகிறோம். அவுட் வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் இந்த ரெட் கலர் ஒயரும் பிளாக் கலர் ஒயரும் தான் கெப்பாசிட்டி 24 வோல்ட் அவுட் டிசி டுவல் சப்ளை. ஸோ கிரவுண்டுக்கு வந்து பர்பிள் கலர் ஒயர் யூஸ் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டிலேருந்து வர மைனஸ் தான், மைனஸ் 24 வோல்ட்டு, அதுக்கு பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 24 வோல்ட்டுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ செக் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதான் கிரவுண்டு. இது மைனஸ் 24 வோல்ட், இது ப்ளஸ் 24 வோல்ட்டு. டிரான்ஸ்ஃபார்மரோட 230 வோல்ட் வந்து ப்ளக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அது சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ஒயர் வந்து கிரவுண்டு கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ப்ளஸ் ஒயரு. ஸோ மைனஸ் 24 வோல்ட்டு கொடுக்கும்போது இதோ மைனஸில் வந்து 30 வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24, 30 எல்லாம் எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை இல்லை. அது அவள் கரெக்டாக அவங்களுக்கு வேல்யூ கிடைக்காது. இப்போ வந்து ப்ளஸில் வைக்கும் போது ப்ளஸ் 30 வருது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் இது பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.